நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களை டெல்லியிலே இந்து முன்னணி இயக்கங்களைச் சேர்ந்த இருவர் கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தியிருப்பதை நான் உண்மையாக கண்டனம் செய்கிறேன். இந்த தாக்குதல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் எதிரானது அல்ல. இந்த தாக்குதல் இந்தியாவிலே இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் சீக்கியர்களும் இன்னும் பல மதத்தினரும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களும் ஒன்றாக ஒரே நாடாக நீடித்து வாழ்வதை எதிர்க்கும் மதவெறி வகுப்புவாத ஃபாஷிச சக்திகளின் தாக்குதல் என்பதை நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியா நடத்திய விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகளும் பாராபிளாக் கட்சியினரும் மற்றவர்களும் பங்கெடுத்துக் கொண்டார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்பொழுது இருந்தாலும் அது அதிலே பங்கெடுக்கவில்லை. மாறாக இந்திய விடுதலைக்கு எதிராக அது சாகசங்களை புரிந்தது. இந்தியா விடுதலையடைந்த பிறகு இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய அண்ணல் காந்தியடிகளை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் சுற்றுக்கொண்டார். ஏன் சுற்றுக்கொண்டார் என்றால், வங்காளத்திலே மத கலவரங்களை தடுத்து நிறுத்தி இந்து முஸ்லீம் மக்களினுடைய ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக மகாத்மா காந்தி அவர்கள் அப்பொழுது பாத யாத்திரையை மேற்கொண்டார். அப்பொழுது இந்த மத வெறியர்கள் யோசித்தார்கள், காந்திஜி உயிரோடு இருந்தால் இந்தியாவிலே மத கலவரங்களை அனுமதிக்க மாட்டார், இந்தியாவின் மதங்களுடைய ஒற்றுமையை போதிப்பார். ஆகவே நான் நினைப்பதை போல் ஒரு மதவெறி உடைத்த வகுப்பாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த மதவெறியற்ற ஒரு இந்தியாவை உருவாக்கும் அண்ணல் காந்தியடிகளை நீக்கியாக வேண்டும் என்பதற்காக நினைக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் இதையே மக்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் என்றால், இதே போன்ற ஃபேஷன்தான் ஜெர்மனியில் ஹிட்லருடைய தலைமையில் அன்றைக்கு உருவெடுத்தது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை எதிர்ப்பது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஃபாஷியத்தை கொண்டு வந்தார்கள். அதே போல் தான் இன்றைக்கு இந்தியாவிலே தேசபக்தி, ஜனநாயகம், முற்போக்கு அனைத்தையும் விரோதித்து அழித்துவிட்டு ஒரு மதவெறி பிடித்த ஒரு ஆட்சி ஒரு இந்தியாவுடைய தேசிய இனங்களையோ இந்தியாவுடைய பல்வேறு மொழிகளையோ அங்கீகரிக்காத ஒரு மதவெறி கூட்டம் இந்தியாவை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கண்ணோட்டத்திலே மாற்றுவதற்காக விரும்புகிறது. அதுதான் அவர்களுடைய முயற்சி. இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டியது இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய மக்கள் அனைவருடைய கடமை. ஆகவே நான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து தேசபக்த ஜனநாயக இடதுசாரி முற்போக்கு மதசார்பற்ற சக்திகளுக்கெல்லாம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் இந்தியாவுடைய மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டுமென்றால், இந்தியாவுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த மதவெறி கூட்டத்தை தனிமைப்படுத்துவோம், அவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராகாமல் இந்திய மக்களை காப்பாற்றுவோம், இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு மேலும் அடைவதற்கு உருவாக்கவும் அதற்கு போராடும்படி உங்கள் அனைவரையும் பணிகோடு கேட்டுக்கொள்கிறேன்.